சாண்டாள கன்னியா வந்திருக்கா ஒரு இது கிளியை தூக்கிண்டு இல்லையா. இன்னும் அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கல. எப்பேற்பட்ட ராஜாவை அந்த கன்னியக்கா பார்த்தா அப்படிங்கிறது அந்த ஸ்லோக இதுல பேராகிராஃப்ல முடிச்சோம். அத பிரதிஹாரி நரபதி வச்சனானந்தரம் சமுத்தாய தாம் மாதங்க குமாரியும் பிராவேசயது. அதுக்கப்புறம் அவ எப்படி ராஜானம் அத்ராக்ஷீத் அப்படின்னு ராஜாவனுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தோம், சூத்ரகனுடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ அவ அந்த இதுக்குள்ள வந்து சபைக்குள்ள வந்து என்ன சொன்னா என்ன பண்ணா அப்படிங்கிறது மேல ஆலோக்கியச்சர். ஆலோக்கிய சா தூரஸ்திதா ஏவ வேணுலதாம் ஆதாய நரபதி பிரபோதனார்த்தம் அசக்ருத் சபா குட்டிமம் ஆஜகான. ஆலோக்கிய ஏன் சா தூரஸ்திதா ஏவ தூரஸ்திதா ஏவ ரொம்ப தூரக்க நின்றுண்டே. ஏன்னா அந்த காலத்தில் சாண்டாள கன்னியகாலாம் வந்து அன்டச்சபிள்ங்கிற கேட்டகரியில் இருந்தா இல்லையா, தொட முடியாதவாளை. அதனால அவள் வந்து கொஞ்சம் கிட் தூரக்கியே நின்றுண்டு வேணுலதாம் ஆதாய ஆலோக்கியன்னா எல்லாரையும் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சா தூரஸ்திதா ஏவ தூரக்க நின்றுண்டேயே வேணுலதாம் ஆதாய கையில ஒரு வேத்ரதண்டம், அந்த மூங்கில் குச்சி வச்சுருக்கா, கழி வச்சுருக்கா. அந்த மூங்கில் கழியை எடுத்துண்டு நரபதி பிரபோதனார்த்தம் அந்த ராஜாவை வந்து பிரபோதனம்னா எழுப்புறது லிட்ரல் மீனிங். இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு அட்டென்ஷனுக்கு கொண்டு வரதுக்காக அப்படி அந்த அந்த கழியை வச்சுட்டு கீழே ரெண்டு தடவை தட்டினாளாம். நரபதி பிரபோதனார்த்தம் ராஜாமனுடைய கவனத்திற்காக சபா குட்டிமம் அந்த பிராங்கணத்தினுடைய அந்த தர்பாரினுடைய ஒரு இது கீழே குட்டிமம்னா அந்த தரை, அந்த இல்லை ஃபுட்பாத் மாதிரி அங்கே சைடில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து ஆஜகான அடித்தாள். அந்த அதை அடித்ததுனால என்னாச்சு ஏன்னு எந்த காரணத்தினால, தட் இஸ் அவளுடைய அந்த வேத்ரலதா வேணுலதாவை வச்சுட்டு அவள் அடித்ததுனால இப்போ என்னாச்சு? ஏன சகலம் ஏவ தத் ராஜகம் ஏகபதே தேன வேணுலதா துவனினா யுகபத் ஆவலீத வதன வதனம் அவனி பால முகாத் ஆக்ருஷ்ய சக்ஷுஹு தத் அபிமுகம் ஆசீத். அந்த ஒரு அவளுடைய ஆக்ஷன்னால என்னாச்சுன்னா அங்க சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ராஜா சூத்ரகன் எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு அவளை பார்த்தா அப்படிங்கிற ராஜாவனிடத்திலிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பிண்டு கண்களை திருப்பிண்டு இவளிடத்துல அவ அந்த ராஜா ராஜகுமாரர்களுடைய திருஷ்டியானது பட்டுது. ஏன எந்த ஒரு அந்த மூங்கிலுடைய சத்தத்தினால் சகலமேவ தத் ராஜகம் அந்த என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் இது ராஜகுமாரர்கள் அங்கே சுற்றி இருந்த அத்தனை ராஜாக்களுமே ஏகபதே ஒரே சமயத்தில் தேன வேணுலதா துவனினா அந்த மூங்கில் கழியினுடைய சத்தத்தினால் யுகபத்து ஒரே சமயத்தில் ஆவலித வதனம் முகத்தை திருப்பிக் கொண்டு அவனிபால முகாத்து ஆக்ருஷ்ய அவனிபால பூமியை காப்பாற்றக்கூடிய ராஜாவினுடைய முகாத்து முகத்திலிருந்து ஆக்ருஷ்ய திருப்பி எதை திருப்புறா சக்ஷுஹு ஆக்ருஷ்ய தன்னுடைய கண்களை தங்களுடைய கண்களை அவனிபால முகாத்து ஆக்ருஷ்ய சக்ஷுஹு ராஜாவினுடைய முகத்திலிருந்து ஆக்ருஷ்ய பிடுங்கி எடுத்து திருப்பின்னு சாதாரணமாக சொல்லலை. அதை வந்து அப்படியே இந்த சத்தத்தினால அவ கண்டினியூஸாக வந்து சூத்ரகனையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடியவா ஒரு இந்த சத்தத்தை கேட்ட உடனே கஷ்டப்பட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி அவளை பார்க்குறாளாம். ஆவலித்த வதனம் ஒரே சமயத்தில் அப்படி முகத்தை திருப்பிண்டு இந்த விம்பிள்டன் மேட்ச் நடக்கிறச்சு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பால் போகிறச்சு எல்லா முகமும் ஒரே சமயத்தில் அப்படி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோகம் திருப்போம் அந்த மாதிரி. அது அவ வந்து இங்க சத்தம் போட்ட உடனே ஒரே சமயத்துல எல்லா அத்தனை ராஜாக்களுடைய முகம், அதாவது அது வரைக்கும் அந்த ராஜாவை பார்த்துட்டு இருந்த முகம் இப்ப சடார்னு இவ பக்கம் திரும்பித்தான். தது அபிமுகம் ஆசீத்து அந்த பெண்ணை எதிர்நோக்கி அவ பார்த்தான். பார்த்தா
அவனிபதிஹி தூ தூராத் ஆலோக்கிய ஆலோகய அப்படின்னு அது வந்து இதுல ஆலோ இருக்கு, ஒரு கோட்ஸ்ல இருக்கு பாருங்கோ. தூராத் ஆலோகய இதி அபிதாய பிரதிஹாரியா நிர்திஷ்யமானாம் தாம் அனவரத கிருத வியாயாமதையா 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 யௌவன அபகமே அபி அசிதில புருஷன. இப்ப இதெல்லாம் வந்து கடைசியில போய் ததர்ஷல போய் நிக்க போறது. அங்க யாரெல்லாம் வந்தா, முதல்ல அவ வர்றதுக்கு முன்னாடி ஒரு வயசானவன் வந்து ஒரு கஞ்சுக்கி மாதிரி அவளோட கூட வந்தான். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பையன் வந்து அந்த கூண்டை தூக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் அவ நின்னு இருந்தா, அவ வந்தா, அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது. ரைட்டா? இப்படி இப்ப அவனிபதி ஹீதோ அந்த ராஜாவோ என்றால் தூராத்து தூரக்கே இருந்தே ஆலோகைய அவளை வந்து பாரு அப்படின்னு சொல்லி இதி அபிதாய யாரு பிரதிஹாரி. இது வந்து அவனிபதிஹி ததர்ஷன்னு பின்னாடி இருக்கிறதோட அன்வைக்கணும். ஓகேயா? அதை வந்து அந்த அதனால அந்த அவனிபதிகிய கடைசியில போட்டுக்கோங்க. இப்ப தூராத்து தூரக்கேர்ந்தே அந்த பிரதிஹாரி அவள்கிட்ட என்ன சொன்னா, இந்தா பாத்துக்கோ ராஜாவை பார்க்கணும்னு சொன்னியோ இல்லையோ அப்படின்னா, அதுதானே முதல்ல வந்து இது பண்ணா. ஸோ நீ வந்து தூரக்கேந்தே நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆலோகைய பாரு இதி அபிதாய என்று கூறிவிட்டு பிரதிஹாரியா அந்த வாயில் துவாரபாலிகாவினால் நிர்திஷ்யமானாம் தாம் காண்பிக்கப்பட்டவளான அவளை அவனிபதிஹி ததர்ஷ ராஜா பார்த்தான். அவ எப்படி இருந்தா அப்படின்னா, அவளுக்கு முன்னாடி ஒரு வயசானவன் போயின்னு இருந்தான், இப்போ கூடவோ பின்னாடியோ பின்னாடி ஒரு பையன் அந்த கூண்டை தூக்கிட்டு வரான். இப்படி டிஸ்கிரிப்ஷன் அந்த த்விதியா விபக்தியில இருக்கிறது எல்லாம் வந்து அவளுக்கு தான் போகிறது. ரைட்? அப்போ யாருனால முன்னாடி போ வழி காண்பிக்கப்பட்டவள்னுட்டும் அந்த மனுஷனுக்கு இப்போ போகிறது வயசானவனுக்கு. ரைட்டா? அதனால அனவரத கிருத வியாயாமத்தையா யௌவன அபகமே அபி அசிதில சரீர சந்தினா. வயசானவன் வயசானவனா இருக்கிறச்சு அவனுடைய அங்கங்கள் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சந்திங்கிறச்சு ஜாயிண்ட்ஸ் அங்கங்க கணுக்கள் இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் அப்படியே வெலவெலத்து போய் இருக்கணும் வயசானவாளா இருந்தா. ஆனா இந்த கிழவனுக்கு வந்து என்னன்னா அனவரத வியாயாமத்தையா இடைவிடாமல் அவன் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்ததுனால வியாயாமம் பண்ணிட்டு இருந்ததுனால யௌவன அபகமே அபி யௌவனாவஸ்தை சென்ற பொழுதிலும் அசிதில ஷரீர சந்தினா வெலவெலத்து போகாமல் இருக்கக்கூடிய அங்கங்களின் கணுக்களை உடையவனாக புருஷேன அந்த புருஷனினால் அதிஷ்டித புரோபாகாம். இப்போ த்வித்தியா ஸ்திரீலிங்கத்துக்கு வந்துருதா, அப்போ அந்த சாண்டாள கன்யக்காக்கு போகிறது. ஸோ புருஷேன அந்த மனிதனால் அதிஷ்டித புரோபாகாம் முன்னால் செல்ல அவளுடைய முன் போர்ஷன் அதாவது பிஃபோர் ஹர்னு அர்த்தம். அது அதிஷ்டிதம்னா வைக்கப்பட்டது, புரோபாகம்னா ஃப்ரண்ட்டு. அப்போ அவளுக்கு முன்னாடி இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கிறது அர்த்தம். அடுத்தது அடுத்தது அந்த பையனை டிஸ்கிரைப் பண்றார். ஆகுல 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 காக்க பக்ஷதாரினா கணக்க கணக்கஷலா ஷலாகா நிர்மிதம் கணக்கஷலாகா நிர்மிதம் பஞ்சர பஞ்சரம் உத்வகதா சாண்டாள சாண்டாள தார தாரகேன அனுகம்யமானாம் அனுகம்யமானாம் ஆகுலாகுல ஆகுலாகுலன்னு அப்படியே தலை வந்து அப்படியே பரட்டையா இருக்கான். அங்க அதுக்கு வந்து நன்ன வாரி கட்டி அந்த மாதிரி இல்லை முடி, எங்க பார்த்தாலும் அப்படி இப்படி வந்து பறந்துன்னு இருக்கக்கூடிய ஆகுலாகுல கலங்கி இருக்கக்கூடிய காக்கபக்ஷம் காக்கபக்ஷ தாரினானா காக்கபக்ஷங்கிறது அந்த முடி எல்லா பக்கமும் அந்த ஜில்பா மாதிரி அதுதான் அந்த காக்கபக்ஷம்ங்கிறது. நிறைய முடி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். இதெல்லாம் வந்து இந்த மூணாவது கேஸில் இருக்குன்னா அது தாரகேனோட அன்வைக்கணும். ரைட்டா? ஸோ ஆகுலாகுல காக்கபக்ஷதாரினா அப்படியே கலஞ்சு இருக்கக்கூடிய தலைமுடியுடன் கூடின
கனக சலாகா நிர்மித பஞ்சரம், நிர்மிதம் பஞ்சரம் உத்வகதா. உத்வகதாங்கிறது உத்வகன்னு அதனுடைய ஒரு திருத்தியா விபக்தி. ஸோ பையனுக்கு போகிறது, தூக்கின் இருக்கான். எதை தூக்கின் இருக்கான்? கனக சலாகா, தங்கமயமான கூண்டு கம்பிகள், தங்கமயமான கம்பிகளினாலான நிர்மிதம் பஞ்சரம் கூட்டை உத்வகதா தூக்கி கொண்டிருக்கும் சாண்டாளதாரகேன, ஒரு சாண்டாள பையனினால் அனுகம்யமானாம், பின்தொடரப்பட்டவளாக. அடுத்தது அவளுடைய ஆமாம் டிஸ்கிரிப்ஷன். இப்போ பெண்ணனுடைய ஆமாம் வர்ணனை. ஆகுல்ப அவலம்பினா நீல கஞ்சுக்கேன அவச்சன்ன ஷரீராம். குல்பம்ங்கிறது கணுக்கால், ஆங்கிள். அந்த கணுக்கால் வரையில் அவலம்பினா தொங்கின் இருக்கிற நீலகஞ்சுக்கேன, ஒரு நீல கலர்ல ஒரு துணி. கஞ்சுக்கம்னா சட்டை. அந்த சட்டை வந்து இது வரைக்கும் ஒரு ரோப் மாதிரி போட்டுருக்கா. இந்த பெண்கள்லாம் இல்லாமல் அந்தப்புற பெண்களாக இருந்தால் அது வேற மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா கஞ்சுக்கம்ங்கிறது சட்டை மென்னெல்லாம் போட்டுக்கிறது, ஆம்பளைகள் போட்டுக்கக்கூடியது. அதை வந்து இவ கணுக்கால் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுருக்கான்னு எடுத்துக்கணும். ஸோ நீலகஞ்சுகேன ஆகுல்ப அவலம்பினா, ஆகுல்பம்னா குல்ப பர்யந்தம்னு அர்த்தம். ஸோ ஆகுல்ப கணுக்கால் வரையில் அவலம்பினா நீண்டு இருக்கக்கூடிய ஒரு தொங்கி கொண்டிருக்கக்கூடிய நீலகஞ்சுகேன நீல வர்ணத்து சட்டையுடன், சட்டையினால் ஆச்சன்ன சரீரம், மூடப்பட்ட சரீரத்தை உடையவள். அவச்சென்ன அவச்சென்ன அவச்சன்னங்கர்ச்சையும் இதுதான், கவர்டு. கவர்டு ஆச்சாதித ஷரீராம் உபரி ரக்தாம்சுக ரச்சித அவகுண்டனாம். அவகுண்டனம்ங்கிறச்சு வேல் மூடி இருக்கா, அந்த முக்காடு போட்டு இருக்கா. அந்த முக்காடு வந்து ரெட்டு கலர்ல ஒரு துணியில இருக்கு. உபரி அந்த நீல கலர் சட்டைக்கு மேல, ட்ரெஸ்ஸுக்கு மேல ரக்தாம்சுக ஷேப்பு கலர்ல, ஷேப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சுகம்னா துணி. அந்த துணியினால் ரச்சித செய்யப்பட்ட அவகுண்டனாம் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறவளாக. மேகலாத் ஆம்னா மேகலா பரிகத தாம்னா பரிகத, மேகலாத் ஆம்னா பரிகத ஜெகனஸ்தலாம். மேகலா அப்படின்னா இடுப்பு, அது ஒட்டியானம், ஒட்டியான தாமான கயறு, தாம்னா கயறினால், அந்த ஒட்டியான கயறினால பரிகத சூழப்பட்ட அவளுடைய ஜெகனஸ்தலம் இடுப்பு பிரதேசம். அந்த இடுப்பு பிரதேசத்துல ஒரு ஒட்டியானம் போட்டுருக்காவ. அதிஸ்தூல முக்தாஃபல கடிதேன சுச்சினா ஹாரேன கிருதகண்ட கிரஹாம். அழகா கழுத்துல வந்து ஒரு முத்துக்கள், பெரிய பெரிய முத்து மாலை போட்டுருக்காவ. அதிஸ்தூல மிக பெரிதான முக்தாபல முத்துக்களினால் கட்டித்தேன கட்டப்பட்ட சுச்சினா ஹாரேன ஒரு வெள்ள மாலையினால் கிருத கண்டகிரகம் கழுத்துல அலங்காரம் பண்ணியிருக்கா. அதாவது கண்டகிரகம்னா கழுத்தை சுத்தி ஒரு வெள்ள கலர்ல பெரிய பெரிய முத்துக்கள்னால பண்ணப்பட்ட மாலைய போட்டுருக்கா. ஸ்ரீயம் இவ ஹஸ்தஸ்தித கமல சோபாம். தாமரைப்பூல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு லக்ஷ்மிய போல இருக்காவ பாக்கிறதுக்கு. ஹஸ்தஸ்தித கையில இருக்கக்கூடிய கமல தாமரை பூ, அதனுடைய சோபாம் அழகை அவ தரிச்சுட்டு இருந்தா. யார போல? லக்ஷ்மிய போல. லக்ஷ்மி எப்படி தாமரைப்பூவை போல அழகா இருப்பாளோ, அந்த மாதிரி இவளும் ஒரு தாமரைப்பூவை போல அழகா இருந்தா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, இவளுக்கு வந்து கையில ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கா, அந்த தாமரைப்பூவை வச்சுட்டு இருக்கிறதுனால அவ அழகா இருக்கா. அது வந்து சாண்டாள கன்னிகாவனுடைய பட்சத்துக்கு போகணும். ஓகேயா? இது எப்படின்னா ரெண்டா எடுத்துக்கணும். ஒண்ணு அந்த ஹஸ்தஸ்தித கமல சோபாம்ங்கிறதுக்கே ரெண்டு விதமா நம்ம வந்து சமாசத்தை பண்ணி அர்த்தம் போட்டுக்கணும். ஒண்ணு வந்து முதல்ல இவளுக்கு போடுவோம், இவ என்ன வச்சுட்டு இருக்கா, கையில வந்து ஒரு தாமரைப்பூவை வச்சுட்டு இருக்கா இந்த பெண்ணு. ஹஸ்தே ஸ்திதானி கமலானி இவ சோபா யஸ்யாஹா சா தாம்.
அது இல்லை, ஹஸ்தே கஸ்திதம் கமலம் கமலேன சோபாம் தத்தே அவ. அவளுக்கு கையில் தாமரைப்பூ வச்சுருக்கா, அந்த தாமரைப்பூவினால ஒரு அழகு அவளுக்கு கூடியிருக்கு. அதான் கமலானாம் சோபா இவ சோபா எஸ்யாஹாசா. அது நீ அது உபமா வேண்டாம், அவசியமே இல்லை. எதுக்கு அது? அப்புறம் அந்த ஸ்ரீயம் இவங்கிற இடத்துல தான் உங்களுக்கு உபமா வேணும். ஓகே, லக்ஷ்மி வந்து கமலானாம் கமல, ஒரு சோபாவ நிமிஷம், லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி தாமரை கமலானாம் சோபா. பூவினுடைய அழகு போல ஒரு அழகு லக்ஷ்மிக்கு இருக்கு. ஸோ அதனால இவ லக்ஷ்மிய போல இருக்கா. இவளை வந்து தாமரை பூல போல அழகா இருக்கான்னு சொல்லல. இவளுக்கு வந்து கையில அவ நிஜமாவே ஒரு தாமரை பூவை வச்சுருக்கா, அதை வச்சுருக்கிறதுனால இவ அழகா இருக்கா, அவ்வளவுதான். அங்க தாமரை பூ சோ போல ஹஸ்த அழகா இருக்கான்னு ஸ்திதானாம் சொல்ல முடியாது, கமலானாம் சோபா. நீலோத்பலம் போல அழகா இருக்கான்னு வேணா சொல்லலாம். யக்ஷாதிப லக்ஷ்மிமிவ அலகா உத்பாசினீம். அலக உத்பாசினிங்கிறது அவளுக்கு யக்ஷராஜா, யக்ஷர்களுடைய அதிபகா ராஜா, அவனுடைய ராஜ்யலக்ஷ்மி நகரத்தை போல். அலகா உத்பாசினிம் அப்படிங்கிறது அலகைகி தலைமுடிகளினால் அழகாக இருக்கிறாள். அப்ப அது எப்படி ஒட்டி வரும்? அது விரோதாபாசம் அங்க. அப்ப ஒட்டி வராதுங்கிறதுனால அலகாங்கிறது அலகா தன் நாமக புரி, அந்த அந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரு ராஜதானி, அந்த குபேரனுடைய ராஜதானி, அந்த அலகாபுரியினுடைய அழகை கொண்டவளாக இருக்கிறாள். அது ராஜ்யலக்ஷ்மிக்கு போகிறது, குபேரனுடைய ராஜ்யலக்ஷ்மிக்கு போகிறது. இவளுக்கு போகிறச்சே, இந்த பெண்ணுக்கு போகிறச்சே அலகா உத்பாசினிங்கிறச்சே கூந்தலினால் அழகாக இருக்கா. அதுக்கப்புறம் அச்சிர உபரூட யௌவனாம், கொஞ்ச காலம் முன்னாடி தான் உபரூட ஏற்பட்ட யௌவனாவஸ்தையை உடையவள். அப்பதான் அவ வந்து யௌவனாவஸ்தைக்கு வந்திருக்கா. அதனால அச்சிர உபாரூட யௌவனாம் அதிசய ரூப ஆக்ருதிம், அதிசயமான ஒரு ரூப சௌந்தர்யம், ஆக்ருதிங்கிறது சரீரம், அழகுடன் கூடின ஒரு சரீரத்தை உடையவளான அந்த பெண்ணை அவனிபதிகி அனிமேஷலோச்சனஹா ததர்ஷ. அந்த ராஜா, முன்னாடி சொன்னது ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டு அவனிபதிகி ராஜா, அனிமேஷலோச்சனஹா நிமேஷம் கண்ணை மூடுறது, அனிமேஷன கண்ணை மூடாமல் இருப்பது, கண் கொட்டாமல் இருக்கக்கூடிய அந்த ராஜா ததர்ஷ பார்த்தார். பார்த்தார். அடுத்த டாக்டர். சமுபஜாத விஸ்மயஸ்ய ச அபூத் மனசி மஹிபதேஹே. சமுபஜாத விஸ்மயஸ்ய, அவளை பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் மனசுல, அதனால அவருக்கு வந்து ஆச்சரியப்பட்ட மஹீபதேகே ராஜாவினுடைய மனசி அபூத், மனசுல அவருக்கு இந்த மாதிரி தோணித்து. அந்த அடுத்த இந்த பேராகிராஃப் ஃபுல்லா பார்த்தேன்னா, பேராகிராஃப் ஃபுல்லா இல்லை, இது ஐ திங்க் நடுவுல வரைக்கும் போட்டிருக்கார். ஒரிஜினல்ல பெரிய பேராகிராஃபா இருக்கும், ஒரு நாலஞ்சு லைன் அவர் என்ன மனசுல நினைச்சார் அப்படிங்கிறது வரப்போறது இங்க. சமுபஜாத விஸ்மயஸ்ய மஹீபதேஹே மனசி அபூத். ஒரு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்ட அந்த ராஜாவினுடைய மனதில் இவ்வாறு தோன்றிற்று. இந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன், இந்த தாட்ஸ், இது எல்லாத்தையும் நன்னா நோட் பண்ணிட்டு இருங்கோ, ஒரு மாதிரி பிராக்கெட் பண்ணி, ஏன்னா அதுலேருந்து எந்த லைனை வேணாலும் இதுக்கு கேட்பா, இஆர்சிக்கு. ஆமாம். அஹோ அஹோ விதாத்துஹு அஸ்தானே ரூப நிஷ்பாதன பிரயத்னஹ. அஹோ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் சொல்றார். அடாடா, ரூப இவர் வந்து விதாத்துஹு, பிரம்மா என்ன பண்ணார்னா, அஸ்தானே சரியான இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில், அஸ்தானே விதாத்துஹு பிரம்மா, சௌந்தர்யம் இந்த அழகை வந்து இப்படி இப்போ ரூப நிஷ்பாதன பிரயத்ன, அவருடைய எஃபர்ட், இந்த அழகை வந்து ஏற்படுத்தணுங்கிற எஃபர்ட் இருக்கு, அது வந்து அஸ்தானே ஒரு யோக்கியம் இல்லாத ஒரு ஸ்தானத்தில் போய் பண்ணியிருக்காரு, சத்பாத்திரம் இல்லாத அபாத்திரத்தில் போய் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரூபத்தை நிஷ்பாதனம் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பிரயாசம் பண்ணியிருக்கார். என்ன இது என்னங்கிறத விவரித்து பின்னாடி சொல்கிறார். ஏன் அப்படி ததாகி, என்ன காரணத்தினால அவர் அதை சொல்கிறாருன்னா, அடுத்த நாள் லைன். ததாகி எதி யதி இயம், நாம் எதி நாம இயம் ஆத்மரூப உப 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 உபஹசித அசேஷ ரூப சம்
சம்பத சம்பத் உத்பாதிதாக, உத்பாதிதா. சம்பத் உத்பாதிதா, கிமர்த்தம்? இந்த லைனை முடிச்சிடும். கிமர்த்தம் கிமர்த்தம் அபகத ஸ்பர்ஷே கிருதம் குலே ஜென்ம. யதி நாம இயம், இவள் ஒருவேளை, அதாவது இவர் பிரம்மா வந்து மனசுல நினைச்சுண்டு, சரி எல்லா விதமான சௌந்தர்ய சாமான்கள் எல்லாத்தையும் போட்டு இவளை சிருஷ்டி பண்ணிடுவோன்னு அவர் டிசைட் பண்ணி பண்ணியிருக்காருனா, அவளுடைய ஜென்மாவை என்னத்துக்கு இந்த மாதிரி தொட முடியாத ஒரு ஒரு குலத்துல போய் அவளை வந்து பிறப்பிக்க வைக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறார். யதி நாம இயம், ஒருவேளை இவளை, இவள் ஆத்ம ரூப உபஹசித அசேஷ ரூப சம்பத்து உற்பாதிதா. ஆத்மரூப உபஹசித அப்படின்னா தன்னுடைய சௌந்தர்யத்தையே ஒரு உபஹாசம் செய்யக்கூடிய. ஆத்மரூப உபஹசித்தேனாங்கிறச்சு தன்னுடைய சரீரத்தையே வந்து உபஹாசம் செய்கிற மாதிரின்னுட்டு பிரம்மாவுக்கு போறச்சு எனக்கு அது சரிப்பட்டு வரல. தன்னுடைய சிருஷ்டியையே பார்த்து ஒரு உபஹாசம் செய்யற மாதிரி இருக்குன்னு எடுத்துப்போம். அந்த ரூபம்ங்கிறத, ஆத்ம ரூபம்ங்கிறது வந்து பிரம்மாவனுடைய மற்ற சிருஷ்டிகள் எல்லாத்தையும் உபஹசித ஒரு சிரிக்கிற மாதிரி, ஞக்காரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அசேஷ ரூப சம்பத்து, எல்லா விதமான சௌந்தர்யத்தினுடைய ஒரு செல்வங்கள் சாமக்ரி இருக்கே, அந்த சாமக்ரியை போட்டு உற்பாதிதா இவளை வந்து உண்டுபடுத்தியிருக்கார், நிர்மாணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறச்சே கிமர்த்தம், என்ன எதுக்காக? அபகத ஸ்பர்ஷே குலே ஜென்ம கிருதம், ஒரு ஸ்பர்ஷம் இல்லாத குலத்தில் ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாது, ஸ்பர்ஷ சுகம் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு குலத்துல ஏன் இவளை போய் உற்பத்தி பண்ணார் அப்படிங்கிற. மன்னியேச்ச மாதங்கஜ அதிஸ்பர்ஷ மாதங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ பயாத், மாதங்க ஜாதி ஸ்பர்ஷ ஸ்பர்ஷ தோஷ பயாத் ஸ்பிருஷதே அஸ்பிருஷதா இயம், அஸ்பிருஷதா இயம் உத்பாதிதா பிரஜாபதினா. அந்த மாதங்க ஜாதியில பிறந்தவாள தொடக்கூடாதுங்கிறதுனால அந்த பயாத்து, தானே தொடாமல் அவர் பண்ணியிருக்காரோ என்னமோ, அப்போதான் இந்த மாதிரி ஒரு ரூபம் ஏற்படும். ஒரு ஒரு கையினால் பட்டு பண்ண ரூபமாக இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு தோஷத்துக்கு உட்பட்டதாக ஆகும். ஏதோ ஒரு விதத்தில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு தோஷங்கிறது இருக்கத்தானே இருக்கும். இவளிடத்துல தோஷமே இல்லாததுங்கிறது என்னன்னா, இவளை தொடக்கூடாது. மாதங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ பயாது, மாதங்க ஜாதி அந்த சாண்டாள ஜாத்தியில பிறந்ததுனால அந்த பெண்ணை தொட்டுப்டா நமக்கு தோஷம் வந்துருமோ அப்படிங்கிறதுனால, அஸ்பிருஷதா அத்தேக ஸ்பர்ஷமே இருக்கக்கூடாது அவளுக்கு. தட் இஸ் தே இவர் வந்து கையால தொட்டு பண்ணலை அப்படிங்கிறார். அஸ்பிருஷதா இயம் உத்பாதிதா, இவளுக்கு வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை வச்சுட்டு உத்பாதிதா அவளை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்கார் பிரஜாபதினா. அந்யதா அந்யதா கதம் இயம் அக்லிஷ்டதா லாவண்யஸ்ய, இல்லைன்னா இப்பேற்பட்ட ஒரு கிளிஷ்ட அக்லிஷ்டதா, ஒரு தப்பே இல்லாத ஒரு லாவண்யம்ங்கிறது இருக்க முடியுமா இவள்கிட்ட? லாவண்யஸ்ய அழகினுடைய சௌந்தர்யத்தினுடைய அக்லிஷ்டதா, அதாவது தப்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். க்ஷதியே இல்லாமல் ஒரு அழகோடு கூடினவளாக இருக்கான்னா இவளை கண்டிப்பாக தொடாமல் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் தொட முடியாத ஒரு ஜாத்தியில் போட்டாதான் அவள் வந்து ஷீ கேன் மெயின்டைன் ஹெர் பியூரிட்டிங்கிற மாதிரி சொல்கிறார் பாருங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறார் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட். நஹி நஹி கரதல ஸ்பர்ஷ க்ளேஷித க்ளேஷிதானாம் கிளேஷிதானாம் அவயவானாம் ஈதிருஷி பவதி காந்திஹி. இது முக்கியம், இந்த லைன் முக்கியம். நஹி கரதல ஸ்பர்ஷ கிளேஷிதானாம், கையினால தொடப்பட்டு ஒரு துக்கப்படுத்தின அவயவானாம் அங்கங்களுக்கு
கையினால தொட்டோம்னாலே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கையால தொட்டு தொட்டு பார்த்தா அப்படியே வாடி போயிடுறதும்பா, அது கனிஞ்சு போயிடும் பார்த்தோம். இது அது மாதிரி ஒரு வித தொடாமல் இருந்தால் தான் அந்த அந்த உடம்புக்கு வந்து ஒரு காந்தி இழக்காம இருக்குமா. அதனால ஸோ கரத்தால ஸ்பர்ஷ கிளேஷிதானாம் அவயவானாம் கையினால் தொட்டு வாட்டி வாடின அவயவானாம் அவயவங்களுக்கு ஈத்ருஷி காந்திஹி ந பவதிஹி, இப்பேற்பட்ட ஒரு காந்தி பொலிவுங்கிறது இருக்காது இல்லையா? இதி ஏவமாதி சிந்தயந்தம் ஏவ ராஜானம் ஈஷது அவகலித கர்ண பல்லவ அவதம்சா அவதம்சா பிரகல்ப வனிதா இவ கன்யகா பிரணநாம. இப்படி பலவிதமான யோஜனைகளோட இருக்கக்கூடிய அந்த ராஜாவை அவ ஸோ ஏவமாதி இப்பேற்பட்ட இவ்வாறு மேலே சொன்ன அந்த ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை வாக்கியங்களை அந்த மாதிரி சிந்தையந்தம் ராஜானம் அந்த யோசிக்கக்கூடிய ராஜாவை ஈஷத்து அவகலித கர்ண பல்லவ அவதம்சா, கொஞ்சம் அவளுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த காதில் ஒரு பல்லவத்தை போட்டுருக்கா, அவ காதில் எதழை வந்து தோடு மாதிரி போட்டுருக்கா, அந்த கர்ண பல்லவ காதுனுடைய ஒரு தோடு அது அவதம்சா தொங்கிறது. அந்த தோடெல்லாம் வந்து சரியாக உட்காரலன்னா கொஞ்சம் அப்படியே எப்போ வேணாலும் விழறா மாதிரி இருக்கும், சில பேருக்கெல்லாம் தோடு பார்த்தோம்னா அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால ஈஷத்து கொஞ்சம் அவகலித்த கீழே தொங்குகின்ற கீழே இருக்கக்கூடிய கர்ண பல்லவ காதில் வந்து போட்டுருக்கக்கூடிய பல்லவ இதழ் என்கிற அவதம்சம் ஒரு பூஷணம் அலங்காரம். ஸோ காதில் போட்டுருக்க கர்ண பல்லவ அவதம்சம் காதில் போட்டு கொண்டிருக்கக்கூடிய இதழ் என்கிற ஒரு அலங்காரமானது அவ ஈஷத்து அவகலிதம் சற்று கீழே நோக்கி இருக்கு, கீழே தொங்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இப்படி ஒரு அலங்காரத்தை உடைய கன்யகா அந்த சாண்டாள கன்யகா பிரகல்ப வனிதா இவ, ஒரு யௌவனத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டா நாயிகா மாதிரி பேசினாளாம். ஒரு முக்தா நாயிகாவா இருந்தா பல பேர் இருக்கக்கூடிய ஒரு ராஜசபையில் அவ வரவே மாட்டா, ஏன்னா அவளுக்கு அவ்வளவு லஜ்ஜா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவ முக்தாவா இருந்தாலும் பிரகல்ப வனிதா இவ பிரணநாம, ஒரு யௌவனத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை போல அவ வந்து அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே உட்காருவோ அவன் பேச போறான். கிருத பிரணாமா கிருத பிரணாமாயாம் ச தஸ்யாம் மணி குட்டிம உபவிஷ்டாயாம் சக புருஷஸ்தம் விஹங்கம் ஆதாய பஞ்சர பஞ்சரகதம் ஏவ கிம் கிஞ்சித் உபசிருத்திய ராஜ்யே நியவேதயத். அவ வந்து பிரணாமம் பண்ணிட்டு அவ உட்காந்துட்டு அவ பேசல, ஒரு பெரிய பிரகல்ப வனிதா இவ கௌரவமான பெண், ஏன்னா ஒரு பிரின்சஸ் மாதிரி அவள்லாம் பேச மாட்டாள் இல்லையா. ஸோ அவள் வெறும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்படி அங்கே உட்காந்துட்டாள் அவள். கிருத பிரணாமாயாம் ச தஸ்யாம் மணி குட்டிம உபவிஷ்டாயாம், சதிசப்தமி அது சத்யாம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கிருத பிரணாமாயாம் நமஸ்காரத்தை செய்துவிட்டு மணி குட்டிமா உபவிஷ்டாயாம், அங்கே இருக்கக்கூடிய ரத்தனத்தினால பொதிக்கப்பட்ட ஒரு வேதிக்கா இருக்கும், மேடை மாதிரி அங்கே சின்னதாக இருக்கும், அந்த இடத்துல அவ உபவிஷ்டாயாம் தஸ்யாம் சத்யாம் அப்படி அவ உட்கார்ந்த பொழுது அந்த சமயத்தில் அவளோட கூட வந்த அந்த சக புருஷா அந்த மனிதன் முன்னாடி போன அந்த புருஷன் தம் விஹங்கமம் ஆதாய பஞ்சரகதம் ஏவ தம் விஹங்கமம் ஆதாய, அந்த சின்ன பையன்டேந்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய பஞ்சரகதம் விஹங்கமம் ஆதாய பறவையை எடுத்துக்கொண்டு கிஞ்சித்து உபசிருத்திய கொஞ்சம் கிட்ட நெருங்கி ராஜ்ஞே நிவேதயித்து ராஜாவினிடம் கூறினார் தெரிவித்தார் அப்ரவீச்ச பேசினார். என்ன பேசினார் தேவ? அப்ரவீத்து ச தேவ விதித்த சகல சாஸ்திரார்த்தக வேதிதா கீத ஸ்ருதீனாம். விதித்த சகல சாஸ்திரார்த்தா, எல்லா விதமான சாஸ்திரார்த்தமும் அறிந்தது. இது எல்லாமே இப்போ அந்த வைஷம்பாயனுங்கிற கிளியை போய் சொல்ல போகிறார், அதுக்கு தான் இதெல்லாம் அட்ஜெக்டிவாக வரப்போகிறது.
सो विदित शकल विदित सकल शास्त्र अर्थः தெரியப்பட்ட சாஸ்த் எல்லா விதமான சாஸ்திரங்களினுடைய அர்த்தத்தை கொண்டவரும் கொண்டவனும் அந்த கிளிக்கு. கீத ஸ்ருதீனாம் வேதிதாச்ச, பாட்டு ஸ்ருதி முதல்ல வந்து விதித்த எல்லா எல்லாவற்றையும் அறிந்த எல்லா சாஸ்திரங்களினுடைய அர்த்தத்தை கொண்டவர். விதித்த சகல சாஸ்திர அர்த்தா வேதிதா அப்படிங்கிறச்சு பித்த இது தாத்தா சப்தம் மாதிரி வரும். வேதிதா வேதிதாரோ வேதிதாரா கீத ஸ்ருதினாம் வேதிதா, பாட்டு ஸ்ருதிங்கிறச்சு இது சப்தத்தினுடைய ஒரு விசேஷங்கள்னு எடுத்துக்கலாம். அந்த கீத ஸ்ருதியோட சேர்ந்து சொல்றதுனால கீதம்ங்கிறது வெறும் பாட்டு எழுத்து, அதை ஸ்ருதின்னு சொல்றச்சு அந்த பாட்டை பாடக்கூடிய பலவிதமான ஸ்ருதிகள் இருக்கோ இல்லையோ, 12 ஸ்ருதிகள் இருக்கே பாட்டில், அந்த 12 ஸ்ருதியை சொல்றாரு இங்க. இங்க வந்து வேதம்னு எடுத்துக்க வேண்டாம், கீதத்தோட சேர்ந்திருக்கிறதுனால அதை வேதிதா தெரிந்தவர் போத்தா. அப்புறம் காவிய காவிய நாடகாக்கியாயிகா ஆக்கியானக பிரவிருத்தீனாம் அபரிமிதானாம் அபரிமிதானாம் சுபாஷிதானாம் அத்யேதா ஸ்வயம் ச கர்த்தா. காவியம், அப்புறம் நாடகம், ஆக்கியாயிகா ஆக்கியானக கதை, இதுகள் எல்லாத்தினுடைய பிரபிருத்தீனாம் அபரிமிதானாம் சுபாஷிதானாம், அப்படியே ஒரு லிமிட்லெஸ் சுபாஷிதங்கள், எல்லை இல்லாத ஒரு நல்ல கிருத்தியம் ஒர்க்ஸ், இப்பேற்பட்ட அபரிமிதானாம் எல்லையற்ற சுபாஷிதானாம் நன்மொழிகள், அதனுடைய அத்யேதா படிக்கிறவர். அதே சமயம் அத்யயனம் கரோதி இது அத்யேதா, அதே ஸ்வயம் ச கர்த்தா, தானே அதை எழுதக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உடையவராகவும் இருக்கார். கஜ துரக புருஷ ஸ்திரீ லக்ஷண அபிஜ்ஞஹ சகல பூத பூதல ரத்ன பூதஹ அயம் வைஷம்பாயனஹ நாம சுகஹ. கஜ துரக புருஷ ஸ்திரீ லக்ஷண அபிஜ்ஞஹ, யானை குதிரை புருஷன் ஸ்திரீ இவர்களுடைய லக்ஷணம் மார்க்ஸ், அந்த அவளுடைய சாமுத்ரிகா லட்சணம், எந்தெந்த லட்சணங்கள் இருந்தால் எதெது வசத்தியான யானை எதெது வசத்தியான குதிரை இப்படின்னு பலவிதமான லட்சணங்களை தெரிஞ்சவனான சகல பூத ரத்னபூதா அயம், சகல பூதல எல் உலகத்தினுடைய ரத்னபூதா அயம், புவனம் முழுவதும் இவன் தான் வந்து அப்படியே ரத்தனம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வைஷம்பாயனோ நாம சுகா, இந்த கிளிக்கு வந்து வைஷம்பாயனன்னு பேரு. இந்த கிளி சர்வ ரத்னானாம் ச உததிஹி தேவஹா ஏவ பாஜனம் இதி, சர்வ ரத்னானாம் உததிரிவ, எல்லா ரத்னங்களுக்கும் ஒரு இருப்பிடமாக சமுத்திரம் எப்படி இருக்கோ அது போல தேவஹா ராஜாதான் இந்த வைஷம்பாயனன்னுங்கிற இந்த பூதல ரத்னமான இந்த கிளிக்கும் இருப்பிடமாக இருக்கணும் இதி கிருத்வா அப்படின்னு மனசுல தெரிஞ்சுண்டு அப்படின்னு தீர்மானம் பண்ணி, ஏனம் ஆதாய இவனை எடுத்துண்டு அஸ்மத் சுவாமி துஹிதா தேவபாதம் மூலம் ஆயாதா, எங்களுடைய சுவாமி ராஜா இருக்கானே சாண்டாள கூட்டத்தினுடைய ராஜா, அந்த ராஜாவினுடைய துஹிதா பெண் தேவபாத மூலம் ஆயாதா உங்களுடைய காலடிக்கு வந்திருக்கா. இந்த கிளி வைஷம்பாயனன்னு பேரு, அதுக்கு எல்லா விதமான சாஸ்திரமும் தெரியும், கீ பாட்டு காவியம் நாடகம் இதெல்லாம் தெரியவும் தெரியும், தானே எழுதவும் எழுத தெரியும் பண்ண தெரியும், அப்புறம் யானை புருஷன் ஸ்திரீ இவர்களுடைய லக்ஷணங்கள் தெரிஞ்சது, இந்த உலகத்திலேயே வந்து உலகத்துக்கே ஒரு ரத்னபூதமா இருக்கு, ஒரு பெரிய ஒரு கிரவுன் ஜுவெல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிளி எல்லா ரத்னங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய சமுத்திரம் போல நான் உங்களை நினைக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட தான் இந்த கிளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எங்களுடைய ராஜாவினுடைய பெண்ணான இந்த பெண்ணு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அயம் ஆத்மீய கிரியதாம், அதை இஆர்சி போட்டுக்கோங்க, தத் அயம், அதனால இந்த சுகா, இந்த அயம்ங்கிறது இந்த சுகா வைஷம்பாயனன், இந்த வைஷம்பாயனனை ஆத்மீயா கிரியதாம் உன்னுடையதாக நீ ஆக்கிக்கோ இத்யுக்துவா அப்படின்னு கூறிவிட்டு
நரபதேஹே புறஹ நிதாய ராஜாவினுடைய பஞ்ச முன்னாடி வைத்துவிட்டு பஞ்சரம் அசாவ பசசார ஆமா பஞ்சரம் அசௌ அபசசார பஞ்சரம் நரபதேஹே புரஹா நிதாய பஞ்சரம் அந்த கூட்டை நரபதேஹே புரஹா ராஜாவுக்கு முன்னாடி நிதாய வைத்துவிட்டு அசௌ அந்த புருஷன் கிழவன் ஆமா அபசசார விலகினான். ஓகேயா படிங்கோ. அபஸ்ருதே ச தஸ்மின் சஹ விஹ விஹங்க ராஜஹ ராஜாம் அபிமுகஹ பூத்வா சமுன்னம் சமுன்னமய்ய தக்ஷிண சரணம் அதி ஸ்பஷ்ட வர்ண ஸ்வர சம்ஸ்காரயா கிரா கிருதஜய சப்தஹ ராஜானம் உத்திஷ்ய ஆர்யாம் இமாம் பபாட. அபஸ்ருதேச்ச தஸ்மின்னு அந்த புருஷன் வந்து கொஞ்சம் விலகினத்துக்கு அப்புறம் இந்த கிளி அங்கே முன்னாடி வச்சுட்டு அவன் விலகிட்டான். அந்த கிளி என்ன பண்ணித்து சஹ விஹங்கராஜா அந்த பறவை ராஜாவானவன் ராஜ அபிமுகா பூத்வா ராஜாவை எதிர்நோக்கி பார்த்து இருந்து சமுன்னமைய தக்ஷிணம் சரணம் சமுன்னமைய தன்னுடைய வலது கால தூக்கி காமிச்சு இந்த வலது கால தூக்குறதுங்கிறது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அது. முன் ஜென்மத்தில் இந்த கிளி வந்து இப்போ புண்டரீகன்னுங்கிற ஒரு பிராமணனாக இருந்தான். அவன் தான் இந்த ஜென்மத்தில் ஜென்மால வந்து வைஷம்பாயனங்கிற ஒரு கிளியா பிறந்திருக்கு. ஓகேயா அதனால ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக தன்னுடைய காலை வந்து தூக்கி அதை ஆசீர்வாதம் பண்ணுறதான். தக்ஷிண சரண தக்ஷிண சரணம் சமுன்னமைய தூக்கி விட்டு அதிஸ்பஷ்ட வர்ண ஸ்வர சம்ஸ்காரையா கிரையா கிரா கிருத ஜெயசப்தா ஒரு ஜெயசப்தம் சொல்றது ராஜாவுக்கு என்ன ஜெயகோஷம் அதாவது ராஜாவுக்கு வந்து வணங்கணுமோ இல்லையோ ஜெய விஜயி பவா சொல்லணுமோ இல்லையோ ராஜாவுக்கு அதை வந்து என்ன வார்த்தையில சொல்லி தந்த இது கிளி அப்படின்னா அதிஸ்பஷ்ட ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய வர்ணங்கள் அப்புறம் ஸ்வரம் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் அந்த ஸ்வரம் அதனால சம்ஸ்காரையா கிரையா நல்ல சுத்தமாக்கப்பட்ட கிரையா வாக்கினால் கிருத ஜெயசப்தகா ஒரு ஜெயசப்தத்தை கூறிவிட்டு ராஜானம் உத்திஷ்ய ராஜாவை குறித்து இமாம் ஆர்யாம் பபாட்ட இங்கே கீழே வரக்கூடிய ஆர்யாங்கிற விருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை படித்தார். ஆர்யாங்கிறது மாத்ரா விருத்தம் அந்த சந்தஸ்ல நிபத்தமான ஒரு வாக்கியத்தை படிச்சது. ஸ்தனயுகம் அஸ்ருஸ்நாதம் ஸ்தனயுகம் அஸ்ருஸ்நாதம் சமீப தரவர்த்தி ஹிருதய சோக அக்னேஹே சரதி விமுக்தார முக்தாஹாரம் ரதமிவ பவதஹ ரிபுஸ்திரீனாம். சோ உங்களுடைய எதிரி பெண்கள் ஆகாரம் இல்லாத இல்லை இப்போ இது கழுத்தில் வந்து முத்துமாலை இல்லாத எப்போ பார்த்தாலும் அவளுடைய ஸ்தனங்கள் வந்து கண்ணீர்னால அப்படியே நனைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தனங்களுடன் கூடினவர்களாக அந்த ஒரு சஞ்சாரம் பண்ணுறா சரதி அப்படிங்கிற ரிபுஸ்திரீனாம் ஸ்தனயுகம் அஸ்ருஸ்நாதம் விமுக்தாகாரம் ச சரதி எது போல அப்படின்னா விரதம் இவ என்னமோ விரதம் எடுத்துண்டா மாதிரி அந்த ஸ்தனங்கள் வந்து சஞ்சாரம் பண்ணுறது ஒரு ஆகாரமும் இல்லாது இது வந்து எல்லாமே வந்து ஸ்லேஷ எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வந்து ஒரு முனிவர் எப்படி ஒரு விரதத்தை ஆச்சாரம் பண்ணுவானோ அந்த மாதிரி இங்கு இன்னொரு பக்கத்தில் வந்து எதிரி பெண்கள் எதிரி ராஜாக்களினுடைய மனைவிகளினுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்ல போறார். ரெண்டு விதமா ஹிருதய சோகாக்னேகே சமீபதரவர்த்தி ஹிருதயத்துல ஒரு சோகம் இருக்கு அவளுக்கு. ஏன்னா இந்த ராஜா வந்து சூத்ரகன்னுங்கிற ராஜா ரொம்ப பராக்கிரமசாலி அதனால தன்னுடைய எதிரிகள் எல்லாரையும் கொன்னுப்டான். அந்த பெண்கள் கொன்னுப்டான் இல்ல ஜெயிச்சுப்டான் வாட் எவர் அந்த எதிரி ராஜாக்களினுடைய ரிப்பு ஸ்திரீனாம் பெண்கள் மனைவிகள் மனைவிகளினுடைய ஸ்தனயுகம் ரெண்டு ஸ்தனங்களும் விரதம் இவ ஒரு நியமத்தை ஆச்சரிப்பது போல் சரதி ஒரு அனுஷ்டானம் பண்றது. மூன்று காலங்களும் வந்து
ஏன்னா நம்ம விரதம் அனுஷ்டானம் பண்ணணும்னு என்ன, எப்பவுமே குளிக்கணும் கார்த்தால மத்தியானம் சாயந்தரம்னுட்டு ஒரு அந்தந்த வேளைக்கு சாஸ்திர விஹிதமான ஒரு ஒரு ஸ்நானம்ங்கிறது இருக்கு. இது எப்படி இருக்கு, இந்த ஸ்தன யுகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, சதா அஸ்ரு ஸ்நாதம், கண்ணீர்னால அப்படியே குளிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹிருதய சோக அக்னி, விரதம் இருக்கான்னா அக்னியை வளர்த்திண்டு அக்னி ஹோமாக்னி பக்கத்துலேயே இருந்துட்டு இருக்கணும். இங்கே எப்படி இருக்கு, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சோகம்ங்கிறது தான் அக்னி. ஸோ ஹிருதய சோக அக்னேகே சமீபதரவர்த்தி, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சோகத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கு அந்த ஸ்தனம், ஸ்தனங்கள், ஸ்தனயுகம். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடப்படாது, ஆகாரம் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கணும்னு பேர் விரதத்தில். இது எப்படி இருக்குது, விமுக்த ஹாரம், அங்கே வந்து ஸ்லேஷையாக எடுத்துக்கணும், விமுக்த ஆகாரம், சாப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டு உபவாசம் செய்வது போல் இங்கே ஸ்தனயுகத்துக்கு போகிறச்சு விமுக்தா ஹாரம், முக்துக்கள்னால் பண்ணப்பட்ட ஹாரம், முக்தாகாரம், அது இல்லாமல் இருக்கிறது. விகதம் முக்தாகாரம் யஸ்மாத், எந்த ஒரு ஸ்தனயுகத்திலிருந்து ஹாரம் முத்துமாலைங்கிறது இல்லையோ அப்படி இருக்கக்கூடிய இது ஸ்தனயுகம் அப்படிங்கிற, புரியுறதா? ரிபுஸ்திரீணாம் ஸ்தனயுகம் விரதமிவ சரதி, பவதா உங்களுடைய ரிபுஸ்திரீணாம் எதிரிகளுடைய மனைவிகளின் ஸ்தனயுகம் பயோதரம் விரதமிவ சரதி, ஒரு நியமத்தை ஆச்சரணம் பண்ணுவது போல் இருக்கிறது. விரச்சம் ஆச்சரதி, விரதம் சரதி இவ, விரதத்தை ஆச்சரணம் செய்வது போல் இருக்கிறது. என்னென்னலாம் அப்ஜெக்டிவ் கொடுக்குறார், ஒவ்வொரு அப்ஜெக்டிவையும் ஸ்தனயுகத்துக்கும் எடுத்துக்கணும், விரதத்துக்கும் எடுத்துக்கணும். ஹிருதய சோகாக்னேகே சமீபத்தர வர்த்தி, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சோகம் என்கிற அக்னி அந்த நெருப்புக்கு பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடியது. விரத பட்சத்தில் என்ன, விரதம் ஆச்சரிக்கக்கூடிய ஒரு முனிவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பார்த்தாலும் அக்னியை மூட்டிண்டு அந்த ஹோம அக்னி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அஸ்ருஸ்நாதம், அஸ்ருஸ்நாதம்ங்கிற விசேஷணம் எப்படி, எப்போ பார்த்தாலும் அஸ்ருபிகி கண்ணீர்களினால் ஸ்நாதம் குளித்தவாறே இருக்கக்கூடிய பயோதரம். இந்த முனிவர்னுடைய பட்சத்தில் திரும்பி பார்த்தா வந்து ஸ்நானம்ங்கிறது பண்ணணும், கார்த்தால மத்தியானம் கால திருதயம் ஸ்நாதி, விரத ஆச்சரணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விமுக்தாகாரம்ங்கிற விசேஷணம் எடுத்துட்டோம்னா, விகதம் முக்தாகாரம் யஸ்மாத்து, அந்த ஸ்தன யுகத்துக்கு போகிறச்சு எந்த இடத்துலேருந்து ஒரு ஹாரம் இல்லையோ, தன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லைங்கிறச்சு அவள் முத்து மாலையெல்லாம் போட்டு அழகுபடுத்திக்கிறது இல்லை, அதனால் முத்துஹாரத்தை விட்டவர்களாக இருக்கா. விரத பட்சத்தில் என்னென்னா, விமுக்த விடப்பட்ட ஆகாரம், என்ன ஆகாரம் உடைய ஒரு விரதம் நியமம், அப்படி ஒரு ஸ்லோகத்தை அந்த இது படிக்கிறது. ஸோ இங்கே வந்து கிரியா உத்ரேக்ஷா வேற, சரதி இவ அப்படின்னு சொல்றச்சு அந்த இடத்துல உத்ரேக்ஷை வந்துடுறது, ஸ்லேஷ வேற இருக்குங்க இல்லையா. அப்புறம் ஹிருதய சோகாக்னிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரூபகம் வேற இருக்கு, ஹிருதயத்தினுடைய சோகஹா ஏவ அக்னிகி, அதனால அந்த இடத்துல ரூபகமும் இருக்கு. உங்களுக்கு மூணு அலங்காரம் போட்டு சொல்றார், கத்தியத்துல அலங்காரமே வேண்டான்னு என்ன, காவியத்தை விட இன்னும் பிரமாதமா அலங்காரம் போடுறார் இவர். ஸ்தனயுகம் அஸ்ருஸ்நாதம் சமீபதரவர்த்தி ஹிருதய சோகாக்னேகே சரதி விமுக்தாகாரம் விரதமிவ பவதா ரிபுஸ்திரீணாம். அதுக்கப்புறம் ராஜா இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர் அந்த கிளியனுடைய கதையை பத்தி கேட்க போறார். ராஜா தூ தாம் ஸ்ருத்வா சஞ்சாத விஸ்மய ச ஹர்ஷம் ஆசன்ன வர்த்தினம் அதிவயசமக்ர ஜன்மா அதிவயசம் அக்ரஜன்மானம் அதிவயசம் அக்ரஜன்மானம் அகிலம் அகில மந்திரி மண்டலே பிரதானம் அமாத்தியம் குமாரபாலி பாலித குமாரபாலிதனா பாலித நாமானம் அப்ரவீத். தன்னுடைய பிரதான மந்திரியான குமாரபாலிதன்ங்கிற பேரை உடைய அந்த பிரதான மந்திரிட்ட பேசினார். அவர் எப்படி இருக்காருங்க, ஸோ சஞ்சா தாம் ஸ்ருத்வா, தாம்ங்கிறது வந்து ஆர்யாம் ஸ்ருத்வான்னு போட்டுக்கணும்,
சுகம் சுகம் பேசின வார்த்தையை இது சுகத்தை கேட்டுட்டோன்னு சொல்லக்கூடாது. ஸோ ராஜா, அந்த ராஜா தாம் ஸ்ருத்வா அந்த ஆர்யாங்கிற ஒரு சந்தஸில் பாடப்பட்ட அந்த ஒரு வாக்கியத்தை, வார்த்தைகளை, பேச்சை கேட்டுவிட்டு சஞ்சாத விஸ்மயா, ஒரே ஆச்சரியம் ஏற்பட்டு அவருக்கு சஹர்ஷம், சந்தோஷத்துடன் ஆசன்னவர்த்தினம், தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதி வயசம், ரொம்ப வயோ கொஞ்சம் தன்னை விட வயசில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அக்ரஜன்மானம், தனக்கு முன்னாடி பிறந்தவரான அகில மந்திரி மண்டலே பிரதான மாமாத்தியம், எல்லா மந்திரிகளினுடைய மண்டலம் இருக்கே அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவ எல்லாருக்கு நடுவில் பிரதானமாக இருக்கக்கூடிய அமாத்தியம் மந்திரியை, அவர் பேர் என்ன, குமாரபாலிதன் ஆமானம், குமாரபாலிதன்கிற பேரை உடைய தன்னுடைய பிரதான மந்திரியை பார்த்து அப்ரவீத் கூறினார். श्रुता भवद्भिः अस्य विहङ्गमस्य स्पष्टता वर्ण उच्चारणे स्वरे च मधुरता பவத்பிஹி ஸ்ருதம், ஸ்ருதா அப்படிங்கிற பவத்பிஹின்னு ஒரு மரியாதையோட சொல்றாரு. மந்திரியாச்ச, என்ன கேட்டியா அப்படிங்கல, கேட்டேளான்னு விட்டு மரியாதையோட கேட்குற. பவத்பிஹி அஸ்ய விஹங்கமஸ்ய, இந்த பறவையினுடைய வர்ண உச்சாரணே ஸ்பஷ்டதா, வர்ணங்களை உச்சரிப்பதில் சொல்லுவதில் ஸ்பஷ்டதா, கிளாரிட்டி, அண்ட் ஸ்வரே மதுரதா, இப்போ பாடுற அந்த ஸ்வரத்தில் ஒரு ஒரு இனிமை இருக்குது. சில பேர்லாம் ஸ்லோகம் சொல்கிறச்சு ஐயோ ஏன் இப்படி சொல்கிறான்னு தோணும் நமக்கு, சில பேர்லாம் ஸ்லோகம் சொல்கிறச்சே ஏன் என்னமோ புரிகிற மாதிரி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி சொல்லுவா. அதுதான் அந்த ஸ்வரத்திலேயே ஒரு ஒரு அழகுங்கிறது இருக்கு. மதுரதா அஸ்ய ஸ்ருதா பவத்பிஹி, நீங்க கேட்டேளா. பிரதமம் தாவத் இதமேவ மகத் ஆச்சரியம். முதல்ல எனக்கு இதுதான் பெரிய ஆச்சரியம். அது என்ன, பிரதமம் தாவது முதலில் இதமேவ மகத் ஆச்சரியம், இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எது என்னன்னா, அயம் அயம் அசங்கீர்ண வர்ண பிரவிபாகாம் அபிவ்யக்த மாத்ர மாத்ரா அனுஸ்வார சம்ஸ்கார யோகாம் விசேஷ சம்யுக்தாம் பரிஸ்புட அக்ஷராம் கிரம் உதீரயதி. இது முதல்ல ஒரு இவ்வளோ ஒரு ஸ்புடமான ஒரு வார்த்தையை பேசுறதே அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறார். மை ஃபஸ்ட் தாட் என்ன அப்படின்னா, அயம் இந்த பறவையானது அசங்கீர்ண வர்ண, அதாவது கலப்படமில்லாத ஒரு வர்ணம், நான் ஸ்கேட்டர்டுங்கிற மாதிரி இல்லை, அதாவது ஒண்ணுக்கொண்ணு விலக்ஷணமா இல்லாமல் கேட்கக்கூடிய வர்ண விபாகங்கள். சில பேர் பேசுறச்சு இப்ப வந்து கிளாரிட்டி இருக்காது, விசேஷம் அப்படிங்கறச்சு விசேஷன்னு இருக்கணும், அந்த ஷங்கிறது ஷகாரமா இருக்கணும், ஷங்கிறது ஷண்முக ஷாவா கிளியரா இருக்கணும், அந்த மாதிரி ஒண்ணு விசேஷம் அப்படின்னா எந்த ஷானே தெரியாத இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலப்படமே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுக்கொண்ணு விலக்ஷணமாக இல்லாமல் இருக்கக்கூடிய அசங்கீர்ண வர்ண பிரவிபாகானாம், அக்ஷரத்தினுடைய பிருத்தத்துவம், பிரவிபாகம்னா பிருத்தத்துவத்தினுடைய பாவம், அது ஒவ்வொரு லெட்டரையும் பிரித்து பிரித்து கிளியரா கிளாரிட்டியோட சொல்றது, அதனுடைய ப்ரொனன்சியேஷனோட கூட அப்படி அபிவ்யக்தம், இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேயா, அடுத்தது அபிவ்யக்த மாத்ரா அனுஸ்வார சம்ஸ்கார யோகம், இதெல்லாம் வந்து அந்த கிரம்க்கு அட்ஜெக்டிவாக போகிறது, கீஹி கிரௌ கிரஹ கிரம் வாக்கு பேச்சு அப்படிங்கிறதுக்கு போகிறது, அது ஸ்திரீலிங்கம், அதனால் உங்களுக்கு வந்து த்விதியா விபக்தி ஏகவச்சனம் போட்டிருக்காருங்க. அசங்கீர்ண கலப்படமில்லாத வர்ண பிரவிபாகாம், வர்ணத்தினுடைய பிருத்தத்துவம் பிரிவை உடையதான, அக்ஷர பிரிவை உடையதாகவும் ஒன்று, ரெண்டாவது அபிவ்யக்த தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய மாத்ரா, அதாவது தீர்க்கமாக ஹ்ரஸ்வமா ப்ளுத்தமா அப்படிங்கிறது மாத்ரா. அப்புறம் அனுஸ்வாரம், அனுஸ்வாரம்ங்கிறது அனுநாசிகம், புல்லிங்கஹான்னு சொல்கிறச்சே பல பேர் வந்து சொல்கிறச்சே புல்லிங்கஹாம்பா, அது வந்து புல்லிங்கஹ, அந்த அனுஸ்வாரம் அங்கே தெரியணும், அனுநாசிகம் அந்த நேசல் சவுண்டோடு வரணும் அந்த புல்லிங்கஹாங்கிறது. நபும்சகம் நபும்சகம் அப்படின்பா, கிளாரிட்டிக்காக அவர் வந்து சொல்கிறார் அதெல்லாம். மாத்ராங்கிறது
ஹ்ரஸ்வ தீர்க ப்ளுதம், அனுஸ்வாரம் அனுநாசிகம் நேசல் சவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் சம்ஸ்காரம், சம்ஸ்காரங்கிறச்ச வியாக்கரண சுத்தி ரைட்டா. இங்கே இருக்கும் அபிவியக்த மாத்ரா அனுஸ்வார சம்ஸ்கார யோகம், வியாக்கரண சுத்தியுடன் கூடினதான. அதுக்கப்புறம் விசேஷ சம்யுக்தாம், இப்படி ஒரு பலவிதமான விசேஷங்களோடு கூடி இருக்கக்கூடிய பரிஸ்புட அக்ஷராம், அக்ஷரங்கள் கிளியராக இருக்கக்கூடிய கிரம் வார்த்தையை உதிரயதி கூறுகிறதேங்கிறதே பிரதமம் ஏததேவ ஆச்சரியம். தத்ர தத்ர புனஹ அபரம், இங்கே இன்னொரு விஷயம் வேற எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குங்கிற தத்ர புனர் அபரம் என்ன? தத்ர புனஹ அபரம் அபிமத விஷயே திரஷ்சஹ அபி மனுஜஸ்ய இவ மனுஜஸ்ய மனுஜஸ்ய இவ இவ சம்ஸ்காரவதஹ புத்திபூர்வா பிரவிருத்தி. அத மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொன்று எனக்கு என்ன இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குன்னா, அபிமத விஷயே தனக்கு இஷ்டமான விஷயத்தில் திரஷ்சஹா அபி பட்சிகள் கூட மனுஜஸ்ய இவ ஒரு மனிதனுடைய ஒரு சம்ஸ்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை போல் அது வந்து ஒரு புத்திபூர்வகமான வார்த்தையை சொல்கிறது. இஷ்டமான விஷயம்னு என்ன, இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஆறறிவு இருக்குன்னு சொல்றோம், பறவைக்கோ இல்லை விலங்குகளுக்கோ வந்து ஆறறிவு கிடையாது, அஞ்சறிவு தான், அதுகளுக்கு வந்து எது ரைட்டு எது பேசணும் அதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதுவும் என்ன பண்றதுன்னா, இந்த பறவை மனுஜஸ்ய இவ மனிதனை போல இடம் பொருள் ஏவலை பார்த்து தனக்கு இஷ்டமான விஷயத்த சொல்றானே அப்படிங்கிறார். ஒரு ராஜாவை போய் சொல்றச்சு, உன்னுடைய நீ எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, உன்னுடைய எதிரிகளினுடைய பெண்கள்லாம் இப்படி தவிக்கிறாளே அப்படின்னு போய் ராஜாக்கு இஷ்டமான விஷயத்த சொல்றார். ஒரு மனிதன் வந்து சொல்றான்னா இன்ட்ரடியூஸ் பண்றச்சே ராஜாவுக்கு நமஸ்காரம் சொல்றச்சே, நீ அப்படியே நீ வல்லவன் போல இல்லாதவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்றச்சே தானே நமக்கு வந்து நல்லா இருக்கும், வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா தானே நல்லா இருக்கும். அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தி சாதுரியம் இந்த விஹங்கத்துக்கும் இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறார். அபிமத விஷயே எனக்கு பிடித்தமான விஷயத்தில் திரியஷ்சஹ அபி திரியக்குங்கிறச்சு இது பறவை, பறவைகள் கூட பட்சிகள் கூட மனுஜஸ்ய இவ மனிதனுடையது போல் சம்ஸ்காரவதாக சம்ஸ்காரவதஹா மனுஜஸ்ய புத்திபூர்வா பிரவிருத்திஹி இவ திரியஷ்சஹ அபி அபிமத விஷயே புத்திபூர்வா பிரவிருத்திஹி அஸ்தி. அண்மையம் அப்படி போட்டுருந்தோம், மனுஜஸ் சம்ஸ்காரவதஹா மனுஜஸ்ய சம்ஸ்காரத்துடன் கூடின ஒரு மனிதனின், சம்ஸ்காரவதஹாங்கிறச்சே ஒரு நல்ல ஒரு குலத்தில் பிறந்த எல்லா விதமான விஷய அனுபவத்தினால ஒரு சுத்தியை அடைந்த மனுஜஸ்ய ஒரு மனிதனுடைய புத்திபூர்வா புத்தியை உபயோகப்படுத்தின பிரவிற்த்திகி அப்படின்னா கதனம் ஆரம்பித்தல்னு அர்த்தம், பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறது இருக்கே அந்த பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுங்கிறது திரியஷ்சஹா அபி அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிற பக்ஷிகளுக்கும் இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மேலும் ததாஹி அனேன இந்த பறவையினால் சமுத்க்ஷிப்த தக்ஷிண சரணேன, சமுத்க்ஷிப்த மேலே தூக்கின தக்ஷிண சரணேன இடது வலது காலை உடைய மேலே தூக்கிய வலது காலை உடைய அனேன இந்த பறவையினால் ஜயசப்தம் உச்சாரிய ஜய வார்த்தைகளை கூறிவிட்டு இயம் ஆர்யா மாம் உத்திஷ்ய என்னை குறித்து இயம் ஆர்யா இந்த ஆர்யாங்கிற சந்தஸில் செய்யப்பட்ட ஸ்லோகமானது அதிஸ்புட அக்ஷரம் கீதா
நல்ல ஸ்புடமான அக்ஷரத்துடன் கூடின கிளாரிட்டியோட நிர்மலமான ஒரு ஸ்பஷ்டமான அக்ஷரங்கள் கொண்டவையாக கீதா பாடப்பட்டது. அது நபுன்சகலிங்கமாக இருக்கிறதுனால அது வந்து கிரியா விசேஷனம் ஃபார் கீதா. அஸ்புடாட்சரம் கீதா அப்படிங்கிறதுனால ஸ்புட அக்ஷரமாக பேச பாடப்பட்டதுன்னு எடுத்துக்கணும். பிராயேண பிராயேனஹி பக்ஷிணஹ பஷவஹ ச பய ஆஹார பய ஆஹார நித்ரா சங்யா மாத்ர வேதினஹ பவந்தி. பிராயேண பொதுவாக பக்ஷிணா பட்சிகளும் பசவஹாச்ச இது விலங்குகளும் பயம் ஆகாரம் நித்ரா தூக்கம் சம்யா இந்த ஒரு சம்யா கான்ஷியஸ்னஸ் மாத்திரம்தான் அதுக்கு இருக்கும். எதர் பய பயம் ஆகாரம் நித்ரா தூக்கம் அப்புறம் சம்யா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் அவ்வளவுதான் அங்கே. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் லோக விவகாரத்துக்கு உண்டான ஒரு ஒரு சங்கேதம். அதுக்கு அந்த மாத்திர வேதினகா அது மாத்திரம்தான் அதுகளுக்கு தெரியும். இஹ இதம் மகத் மகத் சித்திரம் இதி உக்தவதி பூபுஜி குமார பாலித கிஞ்சித் ஸ்மிதவதனஹ நிருபம் அவாதீத். இதம் து மகச்சித்திரம்னு அர்த்தவங்க, அதாவது வெறும் வேதனா அந்த இதம் து மகச்சித்திரம்னு அதை மாத்தின்றுங்க. ஒரிஜினல் அப்படிதான் அழகா இருக்கு. பொதுவா வந்து பிராணிகள் எல்லாம் வந்து பயம் ஆகாரம் இத நித்ரா இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திரம்தான் தெரியுமே தவிர இதம் து அப்படின்னு இது போய் இப்படி பேசுறதே இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தெல்லாம் சொல்றதே இதை பார்க்குறேனே இந்த ஸ்திதிங்கிறது மகச்சித்திரம். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இதி உக்தவதி பூபஜி பூபுஜி இவ்வாறு ராஜா அரசன் கூறின பிறகு அவர் கூறி நிறுத்திய பொழுது குமாரபாலிதா அந்த பிரதான மந்திரி கிஞ்சித் ஸ்மிதவதனா கொஞ்சம் புஞ்சிரிப்புடன் கூடின முகத்தை உடையவராக நிருபம் அவாதீத்து ராஜாவிடம் கூறினார். என்ன கூறினார்? தேவ கிம் அத்ர சித்திரம் ஏதேஹி சுக சாரிகா பிரபுதயஹ விஹகம் விஹகம விசேஷா யதா ஸ்ருதாம் வாச்சம் உச்சாரயந்தி. உச்சாரயந்தி இதி அதிகதமேவ உச்சாரயந்தி இதி அதிகதமேவ தேவேன தேவேன ஏதே இந்த சுக கிளி சாரிகா சாரிகான்னு இன்னொரு பறவை மைனா மைனா கரெக்ட் சாரிகான மைனா முதலிய விஹங்கம விசேஷாக பறவை விசேஷங்கள் இருக்கே இது எல்லாமே என்ன பண்ணும் இந்த கிளிப்புள்ள மாதிரி ரிப்பீட் பண்ணாதான் போனோமோ இல்லையோ அதுதான் இந்த கிளிப்புள்ள கிளி மைனா இவைகளெல்லாம் வந்து கேட்ட வார்த்தையை அப்படியே திருப்பி சொல்லுங்கிறது உங்களுக்கு தெரியதானே தெரியும் அப்படிங்கிற யதாஸ்ருதாம் வாச்சம் எப்படி கேட்கப்பட்டதோ அந்த வாக்கிய வாக்கை உச்சாரயந்தி கூறுகின்றன இதி அதிகதமேவ தேவேன அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்க. तत्र अपि अन्य जन्म उपात्त संस्कार अनुबन्धेन वा पुरुष प्रयत्नेन वा संस्कार अतिशय उपजायत इति न अति चित्रम். அந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. அந்ய ஜென்ம உபாத்த சம்ஸ்கார அனுபந்தேன அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா அதுக்காக சொல்றார். இந்த ஜென்மத்துல இல்லட்டா கூட அந்ய ஜென்ம வேறு ஒரு ஜென்மத்தில் உபாத்த ஏற்பட்ட சம்ஸ்காரத்தின் வசமாக அனுபந்தேன அதனுடைய ஒரு வசத்தினால் அல்லது புருஷ பிரயத்னேனவா ஒரு புருஷனுடைய ஒரு எஃபர்ட்னால ஒருத்தர் உட்காத்தி வச்சு அந்த கிளிக்கு வந்து கண்டினியூஸாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கா வச்சுக்கோங்க. அப்போ புருஷ பிரயத்னேனவா சம்ஸ்கார அதிசயகா உபஜாயதே ஒரு பெரிய சம்ஸ்காரம் சுக முதலிய பறவைகளுக்கு கிளி மைனா முதலிய பறவைகளுக்கெல்லாம் ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னா வாசனா வாசனா பலத்தினுடைய ஒரு அதிசயம் தார்டியம் ஏற்பட்டுரும் அந்த கிளிகளுக்கெல்லாம். இது என்ன அதிசித்திரம்? இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லையே. அப்படி புறா புருஷானாம் இவ அதி பரிஸ்புட அபிதான வாக் ஆசித். மேலும் ஏதேஷாம் இந்த கிளி மைனா முதலிய பறவைகளுக்கு புறா முன்காலத்தில் புருஷானாமிவ மனிதர்களைப் போல்
அதி பரிஸ்புட அபிதானா வாக்கு, ரொம்ப ஸ்புடமாக ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய வார்த்தையானது. அபிதானம்னா பெயர், ரொம்ப ஸ்பஷ்டமான பெயர்களோடு கூடின பெயருங்கிறச்சு அந்த அக்ஷரம்னு எடுத்துப்போம் அந்த இடத்துல. ஸோ அக்ஷரங்களோடு கூடின ஒரு வார்த்தையானது இருந்தது அப்படின்னு நமக்கு தான் தெரியுமே முன்னாடி. அப்புறம் ஏதோ ஒரு சாபம் காரணத்தினால கிளிகளுக்கு இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறார். அக்னி ஷாபாத்து, தூ அக்னி ஷாபாத், தூ அக்னியினுடைய ஒரு சாபத்தினால் அபரிஸ்புட ஆலாபதா, அபரிஸ்புடா அஸ்பரிஸ்புடா லாபதா. இல்ல இல்ல இருங்க, நான் படிச்சு விடுறேன் ஒரு நிமிஷம். அக்னி ஷாபாத்து தூ அக்னியினுடைய சாபத்தினால் அபரிஸ்புட, ஸ்பஷ்டமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலாபதா பேச்சுத்தனம் அப்படிங்கிறது சுகானாம் கிளிகளுக்கு உபஜாதா ஏற்பட்டது. கரிணாம் யானைகளும் பேசின்னு இருந்துதான், யானைகளுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஜிஹ்வா பரிவிருத்திகி, நாக்கு வந்து அப்படியே திரும்பிடுதான், அதுக்கு நாக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஒழுங்காக பேச முடியும், அதால் நாக்கு வந்து திரும்பின்றது பரிவிருத்திகி இதி அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி ஏதேஷாம் முன்னாடி வந்து புருஷர்கள் மாதிரியே இந்த விலங்குகளுக்கெல்லாமும் வந்து இப்போ பேச முடிஞ்சுது, ஆனால் அக்னி வந்து சாபம் கொடுத்ததுனால இவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுதான். இது இந்த தாரகாசுரனோட வதம் போது சொல்கிறாருங்க. இந்த தாரகாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் என்ன பண்ணுறான்னா பிரம்மாவன் இடத்துல சரணம் அடையிறா. புறா தாரகாசுர பீடிதாக அசுராக பிரஜாபதி சரணம் பிராப்தாக. பிரஜாபதி ஸ்து, பிரஜாபதி என்ன சொல்கிறார்னா அக்னேஹே புத்திரஹா கார்த்திகேயா பவிதா, அக்னிக்கு பிள்ளையான் பிள்ளையாக கார்த்திகேயன்கிறவன் பிறக்க போகிறான். சயேவ தம் அசுரம் நாசயிஷ்யதி, அதஹா அக்னிம் மார்கயித்வா, அக்னியை போய் தேடி பார்த்துட்டு தம் புத்திரம் பிரார்த்தயந்து, அவனிடத்துல ஒரு பிள்ளையே போய் பிரார்த்திங்கோ அப்படின்னு கேட்குறான். அப்போ அக்னிம் கவேஷயந்தா சுராக, அக்னியை போய் தேடுற இந்த தேவர்கள் எல்லாரும் குவாபி தம் அலபமானாக, எங்கேயுமே அவன் கிடைக்காத அந்த அக்னியை கண்டுபிடிக்க முடியாத மகாந்தம் ஹஸ்தினமேகம் அவலோக்கிய, ஒரு பெரிய யானையை பார்த்துட்டு குவ அக்னிஹி வித்யதே, எங்கே இருக்கு நெருப்பு, அக்னி எங்கே இருக்கான், அக்னி பகவான் எங்கே இருக்கான்னு கேட்டா. ச கஜஹா தூ அஸ்வத்த விரக்ஷே அந்தர்ஹிதா அக்னிஹி, அஸ்வத்த மரத்தில் அது போய் பொந்தில் உட்காந்துட்டுருக்கு அந்த அக்னி அப்படின்னு சொல்லிடுறது. அத அக்னிஹி ததகா நிர்கத்திய, அக்னி அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து உன்னோட தவ ஜிஹ்வா பரிவிருத்திஹி பவது, உன்னுடைய நாக்கு அப்படியே திரும்பிட்டோம் அப்படின்னுட்டு அந்த இதை வந்து சாபம் கொடுத்துடுறது யானைக்கு. இது சப்த்வா புனக ஷமி கர்ப்பே பிரச்சன்னா, ஷமி விரக்ஷத்துக்கு நடுவில் பொந்தில் போய் ஒளிஞ்சுன்றது அக்னி. ததாச்ச சுரைஹி பிருஷ்டா சுகா, தேவர்களால் மறுபடியும் அந்த ஒரு கிளியானது கேட்கப்பட்டது. அக்கிளி உடனே ஷமி மத்திய அந்தர்ஹிதோ அக்னிஹி இது உவாச்ச. ததா அக்னிஹி ததா அப்படி நிஷ்கிரமிய, அந்த ஷமி விரக்ஷத்திலிருந்து வெளில வந்துட்டு துவம் வாக் விஹீனகா பவ, உனக்கு வந்து வாக்கு பேச முடியாதபடிக்கு ஆகட்டும் நீ அப்படின்னுட்டு கிளியை வந்து சபிச்சுடுத்தான் தம் சசாப. இது மகாபாரதீய கதா அத்த அவகந்தவ்யா. அதனால் அப்படி அந்த கிளிகளுக்கும் யானைகளுக்கும் சாபம் ஏற்பட்டது இல்லையா அப்படின்னு. ஏவம் ஏவம் உச்சாரயத்யா ஏவ தஸ்மின், உச்சாரயதி ஏவ தஸ்மின், இவ்வாறு கூறின கூறியவுடன் அந்த கூறிய பொழுது தஸ்மின்னுங்கிறச்சே குமாரபாலிதேன்னு எடுத்துக்கணும். அந்த பிரதான அமாத்தியன் இவ்வாறு கூறின பொழுது அசிஷிர அசிஷிர கிரணம் அம்பரதலஸ்ய மத்யம ஆரூடம் ஆவேதயன் அடிகா, இல்ல நாடிகா சேத பிரஹத, நாடிகா சேத பிரஹத பட்டு பட்டஹன ஆதான அனுசாரி மத்யான சங்கத்வனி உததிஷ்டத். மத்தியான சங்கத்வனி, மத்தியானம் மத்தியான வேளைக்கு ஒரு சங்கநாதம் இருக்குமோ இல்லையோ இந்த டைம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு துவனி சப்தமானது உததிஷ்டத்து ஏற்பட்டது. எப்போ ஏவம் உச்சாரயதி ஏவ தஸ்மின், இவ்வாறு அந்த பிரதான அமாத்தியன் கூறின பொழுது
அசிஷிர கிரணம், சூரியன் குளுமை இல்லாத ஒரு கிரணங்களை உடைய சூரியன் அசிஷிர கிரணம் அம்பரதலஸ்ய மத்தியம் ஆரூடம் ஆவேதையன்னு. சூரியனானவன் அம்பரதலஸ்ய ஆகாசத்தினுடைய மத்தியம் மத்திய பாகத்தில் ஆரூடம் ஏறினவனாக ஆவேதையன்னு தெரிவித்து கொண்டு என்ன துவனி வந்தது? இந்த ஆவேதையன்னுங்கிறது சங்கத்வனிகிக்கு அப்ஜெக்டிவ், அடுத்ததும் சங்கத்வனிக்கு தான் அப்ஜெக்டிவ். நாடிகா சேத பிரகத பட்டு பட்டகநாத அனுசாரி, அந்த நாடிகான நாழிகையை குறித்து அடிக்கப்படுகின்ற, நாடிகா சேத பிரகத அடிக்கப்படுகின்ற, நாடிகாங்கிறது நாழிகை, சேதம்ங்கிறது பிரிவினை, அந்த நாழிகையினுடைய பிரிவினைக்காக அதை குறித்து அடிக்க பிரகத அடிக்கப்படுகின்ற பட்டு நல்ல பட்டுங்கிறச்சு குஷலமான ஒரு பட்டகநாத, பட்டகங்கிற ஒரு பேரிகையுடைய சத்தம், அந்த சத்தத்தை அனுசாரி தொடர்ந்து இருக்கக்கூடிய தொடருகின்ற மத்தியான சங்கத்வனிகி, மத்தியான வேளையிலேயே செய்யக்கூடிய சங்குநாதம், சங்குநாதமானது உதத்திஷ்டத்து ஏற்பட்டது. புரியுறதாது? சூரியன் மத்தியான வேளையில ஏறிட்டான் மேல, அது ஏறினத்தை குறிக்கிறதுக்காக ஒரு நாழிகைய வந்து, இப்போ நாழிகை அப்பப்போ வர்றச்சே ஒரு பட்டகத்வனியை வச்சுட்டு அவ சத்தம் போடுறா, இதுதான் டைம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பட்டகத்வனியை பின்தொடர்ந்து ஒரு சங்குநாதம்ங்கிறது அங்க சவுண்ட் வந்தது. சமாகர்ணியச்ச சமாசன்ன ஸ்நான சமாசன்ன ஸ்நான சமய விசர்ஜித ராஜலோக கிதிபதி 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 ஆஸ்தான மண்ட மண்டபா மண்டபாத் தம் ஆகர்ணிய, அந்த சங்கநாத துவனியை கேட்டுட்டு, சங்கத்வனியை கேட்டுட்டு சமாசன்ன ஸ்நான சமயா, ஸ்நானத்திற்கு சமயம்ங்கிறது சமாசன்னம் ஏற்பட்டுடுத்து, அப்படி இருக்கக்கூடிய இது க்ஷிதிபதிக்கு அப்ஜெக்டிவ். ஸ்நான சமயம் கிட்ட நெருங்கினவனான விசர்ஜித ராஜலோகா, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ராஜகுமாரர்கள் எல்லாருக்கும் ஒரு விடையை கொடுத்து விட்டு போங்கோ எல்லாரும் அப்படின்னு அவளை போக சொல்லிட்டு கிருதிபதி ராஜாவும் ஆஸ்தான மண்டபாத்து உத்தஸ்தௌ, அந்த ராஜ்யசபையிலிருந்து தர்பாரிலிருந்து உத்தஸ்தௌ எழுந்து.